புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாழ்க்கையில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று நம்மால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது உங்கள் அனைவரையும் சாதனையாளர்களாக மாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துகிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் உலகியல் ஜோதிடர் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் இன்னும் ரெண்டு நாள்ல ஆடி அமாவாசை வருது இல்லீங்களா நாங்க என்னதான் ஆடி அமாவாசை அன்னைக்கு இல்ல ஒவ்வொரு அமாவாசை அன்னிக்குமே எடுத்துக்கோங்களேன் காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு நம்முடைய பித்ருக்களுக்கு எல்லாம் நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்தாலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு ஜோதிடரை போய் பாக்கும்போது ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்றாங்க உங்களுக்கு பித்ருதோஷம் தோஷம் இருக்கப்பா அப்படின்றாங்க ராமேஸ்வரத்துக்கே போய் உருண்டு பிறண்டு வேண்டினாலும் பித்ருதோஷம் மட்டும் எங்களை விடவே மாட்டேங்குதே சார் என்னதான் சார் பண்றது ஓகே இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா பித்ரு தோஷம் இது எதனால் ஏற்படுகிறது என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பித்ரு பித்ருதோஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தந்தையையும் பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக மிருகநந்தி நாடையில் சொல்லப்படுகிறது அதே போல ஒரு தாயினுடைய வர்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்திரனுடைய காரகத்தன்மை காரகத்தன்மை என்ன அவருடைய குணாதிசயங்கள் சேர்ந்த கிரகங்களை கொண்டு நிர்ணயிக்கிறது இப்போ இந்த இடத்துல தோஷங்கள் அப்படி என்றாலே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்ம பதிவின் வாயிலாக ஒரு கிரகத்திற்கு இருக்கக்கூடிய நல்ல செயல்களை தடுத்து நிறுத்தும் அப்போ பிதுர் தோஷம் முதல்ல எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா வரை உள்ளளவு நினை என்பது நம்மளுடைய முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இன்னைக்கு பல நிலையில ஞானம் பெற்றவர்களே அந்த உப்பிட்டதை மறந்து துரோகம் செய்யக்கூடிய நிலைக்கு ஞானம் பெற்று உபதேசிக்கிறவர்களே தள்ளுகின்ற பொழுது சாதாரண மானிட பிறப்புகள் தவறு செய்யறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமா நான் என்ன சொல்ல வரேன் இதுல இருந்து அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா தோஷம் வந்து தாயால் உருவாகிறதா தந்தையால் உருவாகிறதா என்றே பல விஷயங்கள் வந்து இங்க குழம்பி இருக்கிறாங்க மக்கள் இப்போ முதல்ல தோஷம் என்பது தந்தை வர்க்கத்தின் மூலம் உருவாக்க

தவறே செய்யாமல் ஒரு குடும்பம் தண்டனையை ஏற்பு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பெயர் பித்ருதோஷம் தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் ஆபத்து நிகழும் பொழுது அது வந்து பித்ருதோஷம் இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது என்றால் சூரிய பகவானோடு ராகுவினுடைய தொடர்பு நெருங்கிய பாகையில் இருந்து சனியினுடைய தொடர்பு நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது அவ்வீட்டில் நன்றாக புரிந்து கொள்ளணும் உப்பிட்ட அதாவது உப்பிட்டவர்களை மறந்த தன்மை உப்பிட்டவர்கள் நமக்கு யாரு நம்மளுடைய தாய் தந்தையர் இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையும் யாரை நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மாவை தான் நமக்கு உப்பிட்டு வளர்க்கிறாங்க அவர்களை மறக்கக்கூடிய அமைப்பும் குறிப்பாக கரு அதாவது ஒரு ஆண்மகன் மூலம் தான் ஒரு உயிர் உருவாக்கப்படுகிறது அது நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் அந்த ஆண்மகனுடைய அந்த உயிர் தன்மை பல ரீதியாக உருவாக்கப்பட்டு அது அழிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அது வந்து பிதுர்சாபமாக மாறுகிறது இன்றைக்கு இது எல்லாமே சாதாரணமாக நடக்கிறது இல்லையா அப்ப எப்படி இந்த உருண்டாலும் பிறந்தாலும் எப்படி இந்த பிதிர் சாபம் தீரும் உருண்டு விட்டு அதே தவறை செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு வந்து வளர்ந்து விட்டார்கள் அதற்கான சூழல்கள் கலியுகத்தில் உருவாகிவிட்டது ராகுகேதுக்களுடைய வீரியம் அதிகமாகி இருக்கிறது அப்போ இந்த இடத்துல தெய்வ வழிபாட்டின் தன்மை பயந்து செய்வதாக அமைவதே தகிர பக்தியின் மூலம் இங்கு என்ன படல செய்யப்படல பக்தியின் மூலம் செய்யப்பட்டதுனா இந்த பிதிர்தோஷம் என்பது என்ன ஆகாதுன்னா நிச்சயமா உருவாகுது உடனே நீங்க கேட்கலாம் அன்றைக்கு இருந்த அதே கிரகம் தானே இன்னைக்கு இருந்துச்சு ஏன் வந்து மாறலன்னு கிடையாதுமா கலியுகத்தில் அன்று வந்து ராகு குறுக்கீடு சுப கிரக ஆதிபத்தியத்தோடு தொடர்பு பெறவில்லை ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அதை தவறு என்று தாய் தந்தை குரு மூலமாக ஒரு ஜாதகன் கேட்டு மாற்று வழியை செய்து அதை தொடாமல் தன்னுடைய வாழ்க்கையும் விதியையும் முடித்து கடந்து வந்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கை இன்று கத்தியே சொன்னாலும் அதை வந்து என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அறிவியல் காலத்தில் ஆன்மீகமா என்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது பித்ரு சந்தோஷத்தை பத்தி இன்னும் மேல பேசலாம் நிச்சயமா சார் இப்ப கோழி மிதித்து குஞ்சுக்கு வந்து அடிபடுமா சார் இப்போ தன்னுடைய பிள்ளைகள் தன்னை வந்து கவனிக்கலங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைய அம்மா அப்பா எப்படி சார் குழந்தைங்க மேல கொடுப்பாங்க இது நிச்சயமா வந்துமா பெற்ற தாய் தந்தை வந்து எந்த தண்டனையுமே கொடுக்கல இந்த உலகத்தை பெற்ற தாய் தந்தையர்னு ஒருவர் இருக்கிறாரு அவர் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு நானே தவறு செய்தாலும் என்னுடைய தாய் வந்து என் பையன் தவறு செஞ்சிட்டாலும் எந்த தாயும் சொல்ல மாட்டா ஆனா கலியுகத்தினுடைய தாய் அம்பிகை இருக்கா இல்லையா அவ நிச்சயமா அதுக்கான தண்டனையை கொடுப்பா பொறுப்பில் இருந்து நம்மளை வந்து மீட்க முடியாமல் இருப்பதுதான் சனி பகவான் அவருடைய வேலையே அதுதான் அவரை வந்து யாராலையுமே என்ன பண்ண முடியாது அசைத்து மாற்ற முடியாது பரிகாரமே செய்தாலும் சனி நினைத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அங்க மாற முடியும் இறைவனே நினைத்தாலும் அது கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா சனியினுடைய பார்வைக்கும் அவருடைய கர்ம பதிவுக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறதுமா ஓகே சார் இவ்வளவு பிரச்சனைகளும் பண்ணிட்டு அவனுடைய பாதார விந்தங்களை போட்டு போய் பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வெளில வர முடியுமா நிச்சயமாக அதுக்கு ஒரு சில காலங்கள் நமக்கு தேவைப்படும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் செய்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும் கால அவகாசம் தேவைப்படும் தவறு செய்து மன்னிப்பு கேட்ட உடனே இறைவன் விடுதலை பண்ணிட்டார்னா நம்ம தவறு செய்து கொண்டே இருக்கலாம் என்ற மனநிலை ஒரு மனிதனுக்கு உருவாகிவிடும் இல்லையா ஸோ அந்த பித்ருதோஷம் என்பது என்னை பொறுத்தளவில் நான் சொன்ன குதானசியங்களுக்கு உட்பட்டு இருந்தால் கட்டாயமாக வீட்டில் வாழ்ந்த முன்னோ பெற்றோர்கள் என்று தாய் தந்தையர்கள் சரியாக பராமரிக்கப்படலை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மைமா இதுதான் நல்ல விஷயம் சார் இரண்டு தரப்பினரையும் நான் பார்த்திருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ அனாதா இல்லம் அப்படின்னு இருக்கிறவங்க சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க காலை முதல் இரவு வரை என்னுடைய குழந்தை என்ன அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறான் இறைவா அவன் வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம் கண் திறந்து என் குழந்தையை பார்க்க மாட்டியான ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்கள் சார் இந்த பக்கம் நீங்க சொல்ற சொல்கிற பித்ருசாபமும் ஒர்க் ஆகல இந்த பக்கம் நான் சொல்ற வரமும் கிடைக்கல இது ஏன் சார் I don't know, Mom. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர்களுடைய கர்ம தொகுப்பை நிர்ணயித்து தருபவன் நான் சனி பகவான் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஒரு மனிதன் ஒரு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குபவன் அப்போ உருவாக்கி தருபவள் இடத்தில் பிரச்சனை இல்லை உருவாக்குபவன் இடத்தில் தான் அங்கு பிரச்சனை இருக்கிறது இதை உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஆணுடைய உயிரணுத்தன்மையை சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசின்னு சொல்லப்படுது அந்த ராசியிலேயே என்ன ஆகிறாருன்னா

அவருடைய தாய் தந்தையர் அவருடைய முன்னோர்களுக்கு சரியான நிலை செய்யாமல் இருப்பவர்களாக நிச்சயம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தின் உண்மையில் நான் மிக தெளிவாக சொல்ற தாய் தந்தையை மதிப்பவர்கள் நன்மையாக இருக்கிறார்கள் ஆனால் தாய் தந்தையரை மதித்து நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் வந்து நிறைய பேரும் இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா சாபம் உருவாகிறது அப்ப வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை என்றைக்குமே துரோகம் செய்யக்கூடாது ஒருவருக்கு உப்பிட்ட விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா நிச்சயமா நினைச்சு பார்க்கணும் அதே போல வந்து இந்த விஷயத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அந்த வாரிசுகளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் வளமை

சரிப்பா தென் கிழக்கு தென்கிழக்குல வந்து சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க ஐயா ஒரு தெலுப்புல வளர்க்கேத்தி சாமிங்கய்யா சரிப்பா செய்யுது அப்ப வந்து தெற்கு மத்தியில செய்யலாமா இல்ல தென்கிழக்குல செய்யலாமையா கூட்ட செய்யும் அதாவதுமா தெற்கு மத்தியமத்தில் செய்யறத விட வந்து தென்கிழக்கு அறையில வட மேற்கு பகுதியில கிழக்கு பார்த்து இறைவனுடைய படத்தை வைத்து வழிபடுவது தாமா சால சிறந்தது தெற்கு மத்தியமத்துல அப்படின்னு அமையும் பொழுது கட்டாயமா அந்த இடத்துல என்னாகும்னா சிறிய அறையா போட்டிருப்பீங்க செவ்வாய்க்கேது இணைவு ஏற்பட்டு கண்டிப்பா கணவருக்கு வந்து கடன் சுமை அதை அதிகப்படுத்திவிடும் அதனால முடிந்தவரை தென்கிழக்குல வந்து சுக்கரனுடைய காரகத்துல நீங்க வைத்து வழிபடுவது நல்லதுமா அது மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் சார் வாஸ்து கலந்த ஜோதிரம் தான் உங்க ஸ்டைல் இல்லீங்களா அதனால இப்போ எங்க ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்குன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது சார் ஆனா வீட்டுல அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா வாஸ்து பித்ரு தோஷத்திற்கான பகுதி இது அதாவதுமா ஆஹ் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ எட்டு திக்குல வந்து நான் மீண்டும் சொல்றேன் வடகிழக்கு என்பது வந்து தெய்வ அருளை குறிப்பது வடகிழக்கு என்பது தெய்வ அருளை குறிப்பது தென்மேற்கு என்பது தெய்வ சாபத்தை குறிப்பது அதாவது தெய்வ அருள் இருந்தால் எல்லாவற்றையும் தீர்த்து விடலாம் தெய்வ சாபம் இருக்கும் பொழுது எதையும் நம்மால் தீர்க்க முடியாது அப்போ தெற்கு தென்மேற்கு இந்த இரண்டு பகுதிகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ அல்லது தென்மேற்கு தொடர்புடைய வீதி தாக்கம் அமைந்துள்ள இடத்திலேயோ வாழும் பொழுது அதிலும் பர்டிகுலராக தென்மேற்குல பூஜையறை வைத்திருப்பவர்களுடைய வீட்டில் நிச்சயமாக இந்த பிதி தொகுப்பு அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சாபம் எதை தரும் என்றால் மரணத்தை தரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்தாது பெரும்பாலும் இந்த தேனி மதுரை இந்த வட்டாரத்தில் அனைவருமே இந்த தென்மேற்கில் விநாயகர் மூலை என்று பூஜையறை அமைத்திருக்கிறார்கள் சோ இந்த தென்மேற்கில் பூஜையறை அமைப்பதும் தென்மேற்கு வீதி தாக்கமாக இருப்பதும் தென்மேற்கில் கழிவுநீர் தொட்டி கழிவறை இருப்பதும் கட்டாயமாக இந்த பிதுர் சாபத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடு என்றே சொல்லலாமா சரிங்க சார் இப்போ நான் எப்பவும் என்ன சார் வாடகை வீடு அப்படின்னும் பொழுது மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை வந்து அதிகமாகவே இருக்கிறதுமா இந்த மாதிரி ஒரு தொகுப்பு தென்மேற்கு தொகுப்போ வடகிழக்கு தொகுப்போ தவறாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம மாற்று நிலையை நோக்கி செல்வதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்குமே தவிர மற்ற எந்த பகுதி இருந்தாலும் ஓரளவுக்கு அது காரகத்தை பாதிக்காது ஆனா வடகிழக்கும் தென்மேற்கும் காரகத்தை மையப்படுத்தியது உயிரும் உடலும் சரியாக இருந்த விதியை வெல்ல முடியும் இந்த ரெண்டு பகுதிகளும் உயிருக்கும் உடலுக்கும் இணையான தொகுப்பை பெற்றது அதனால மாறுவதுதான் நல்ல பலனை மாற்றுவது நல்ல பலனை ஏற்படுத்தும் என்பதுதான் அனுபவம் உண்மை சரிங்க சரிங்க சொல்லும்போது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு சரி இப்ப எங்களால மாத்த முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஏன்னா வாசுல பரிகாரம் கிடையாதுன்னு நீங்க எப்பவுமே சொல்வீங்க இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க ஏதாவது பாதுகாப்பு வளையமா ஒன்னு சொல்லுங்களேன் அதாவதுமா என்ன பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாஸ்துக்கு என்றைக்குமே பரிகாரம் சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய குருநாதருடைய அருளால அவர் எழுதி வச்ச பரிகார பொக்கிஷமே நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பற்றி ஒவ்வொரு வாரமாக சொல்லணும்னு திட்டமிட்டு இருக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டேன்னா எல்லாத்தையுமே அலட்சியமா விட்டுருவாங்க எல்லாம் பரிகாரம் செஞ்சு பார்த்துக்கலாம் பரிகாரம் செய்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ என்ன பொறுத்தளவில் அடிப்படையான விஷயம் என்னென்னா தென்மேற்கு பாதித்த தன்மை உள்ளவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூலம் வந்து கீழ் நோக்கிய நிலையில் அதாவது அம்பாளுடைய திரிசூலம் வந்து கீழ் நோக்கிய நிலையில் உள்ள அம்பிகையை வழிபடுவது ரொம்ப நல்லது மேல் நோக்கி திரிசூலம் இருக்கக்கூடாது காளியோ அம்பிகையோ கீழ் நோக்கி திரிசூலத்தை பூமியை நோக்கி பார்த்த வண்ணம் இந்த தேவிகளை வழிபடும் பொழுது கட்டாயமாக நம்ம இதிலிருந்து என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு விடுபடலாம் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் ஃபார் டேயா எங்களுக்காக ஒரு விளக்கம் அதாவது நமக்கு இப்ப வந்து ஆடி அம்மாவாசை என்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கிறது இதுல வந்து பித்ருதோஷம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் பித்ருதோஷத்தில் வெளிவர வேண்டும் புத்திர விஷயங்களை நாம வந்து அடையணும் அப்படின்னா பொதுவா இந்த அமைப்பை சொல்றது என்னன்னா சூரியன் என்பது சுயமாக பிரகாசிக்கக்கூடிய கிரகம் அதாவது அது யாருடைய துணையிலும் ஏற்படுத்தாது இந்த தான் சிவன் வந்து சுயமாக வரது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல வந்து

சார்ந்த திருத்தலங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில குறிப்பா புத்திர தோஷம் பிதூர் தோஷம் வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் சொன்ன தாய் தந்தையர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாலும் மாறாமல் இருப்பவர்கள் எல்லாம் ஒரே நாளில் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியல இந்த ஆடி அமாவாசைக்கு போகலனாலும் பரவாயில்லை ஒரே நாளில் இந்த திருத்தலத்தை எந்த நாள்ல வேணாலும் தரிசிச்சுக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே நாள்ல இந்த மூன்று திருத்தலத்தையும் தரிசிக்கிற பிராப்தத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உடனடி தீர்வு இது வந்து அனுபவ உண்மை காலபுருஷ ரீதியாக வெற்றி கண்ட உண்மை இது முதல் விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துல வந்து உச்சம் பெறார் கடகராசி வந்து கோவை குறிக்கும் இதே தன்மை தான் மீன ராசியிலும் இருக்கு ராசியிலும் இருக்கு இப்போ இந்த ஆடி அமாவாசையில கட்டாயமா நாம தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விதமாக கோவிற்கு அதாவது அவித்த கொண்டல் கடலை இல்லாமல் ஊறவத்த வெண்டைக்கடலை கொண்டல் கடலை அது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்க கருப்பாகவும் இருக்கலாம் மெல்லையாகவும் இருக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ஊற வைத்த கொண்டல் கடலையோடு அருகம்புல் இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் இணைத்து கொடுத்து கோவினுடைய பின்பக்கத்தை தொட்டு வணங்கும் பொழுது கட்டாயமா இந்த ஆடி அமாவாசையில குறிப்பா நாம் அதை செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பொக்கிஷத்தையும் இது நமக்கு ஆடி அமாவாசையில தருகிறது இந்த ஆடி அமாவாசையில ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா கவனிச்சுக்கணும் கட்டாயமா வீட்டுல குல தெய்வ வழிபாடு செய்யணும் குல தெய்வ வழிபாடு தீப ஜோதியாகவோ அல்லது திருவுருவ படத்தின் வாயிலாகவோ வைத்து வழிபடுவது சால சிறந்தது இது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்றேம்மா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமா அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கு மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் ஜோதிடம் வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிருகு வாஸ்து ரீதியான ஆராய்ச்சி நூல் புத்தகம் வந்து அடிய நாள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து கூடிய சீக்கிரம் அது வர இருக்கிறது அதனால வாஸ்து ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதற்கான வழி நிச்சயமாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன் மேலும் அடுத்த வாரம் நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்